வாழ்க்கையில் காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்களை கடந்து செல்ல எந்த காரணங்களும் தேவையில்லை. கஷ்டங்கள் வந்தால் அவற்றை கடந்துதான் சென்றாக வேண்டும். ஒருபோதும் கலங்கி நின்றுவிடக்கூடாது. நீ உன் இலக்குகளை அடைய முடியாமல் போவதற்கு மற்றவர்களின் குறுக்கீடுகளை காரணம் சொல்லிக் கொண்டிருக்காதே. நீ உன் இலக்கில் உறுதியாகவும் இலக்கை அடைந்தே ஆக வேண்டும் என்ற வெறியோடும் இருந்தால் யாருடைய குறுக்கீடுகளும் உன்னை எதுவும் செய்யாது. வானுயர்ந்த கட்டிடங்கள் எல்லாம் ஒரே இரவில் கட்டி முடிக்கப்பட்டவைகள் அல்ல. ஒவ்வொரு கட்டிடங்களும் ஒவ்வொரு கற்களாக அடுக்கித்தான் கட்டப்பட்டிருக்கின்றன. அடைய வேண்டிய இலக்கு மிக தூரத்தில் இருப்பதாகவும் மிக உயரத்தில் இருப்பதாகவும் நினைக்காதீர்கள். எந்த தூரங்களையும் எந்த உயரங்களையும் உங்களால் அடைய முடியும். அதை நோக்கி நம்பிக்கையோடு உங்கள் முதல் அடியை மட்டும் எடுத்து வைத்து விட்டால். இந்த உலகத்தில் விலை மதிப்பில்லாதது எது என்று கேட்டால் பெரும்பாலானோர் நேரத்தை தான் சொல்வார்கள். உண்மைதான், நேரம் விலை மதிப்பில்லாததுதான். ஆனால் அந்த நேரம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்துதான் அதன் மதிப்பு மாறுபடுகிறது. உங்களுக்கு கிடைத்த நேரத்தில் நீங்கள் உங்கள் இலக்கை அடைய உழைக்கிறீர்கள் என்றால் உங்கள் நேரம் விலை மதிப்பில்லாததாக மாறுகிறது. உங்களுக்கு கிடைத்த நேரத்தை வீணாக பொழுதை கழிப்பதில் செலவிடுகிறீர்கள் என்றால் உங்கள் நேரம் வீணானதாக மாறுகிறது. உங்களின் நேரத்தை விலை மதிப்பில்லாததாக மாற்றுவது உங்கள் கைகளில்தான் உள்ளது. உங்கள் வெற்றிக்காக நீங்கள் தினந்தோறும் அதிக நேரம் வேலை செய்கிறீர்கள் என்பதற்காக மட்டும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்து விடாது. செய்யும் வேலைகளில் நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே வெற்றிகள் கிடைக்கும். யாரெல்லாம் எப்போதும் எதிர்மறையாகவே பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் தொடர்பை நீங்கள் துண்டித்துக் கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது. அவர்களோடு நீங்கள் இருக்கும் வரை நீங்கள் வெற்றியடையவே முடியாது. எதிர்மறை என்பது ஒரு தொற்று வியாதி போன்றது. உங்களோடு இருப்பவர்களின் எதிர்மறை சிந்தனைகளும் செயல்களும் உங்களிடமும் நிச்சயம் தொற்றிக்கொள்ளும். கவனமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் அனைத்தையும் உங்களால் வெற்றி கொள்ள முடியும். உங்களால் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை இறைவன் உங்களுக்கு தருவதில்லை. உங்களால் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வெற்றி பெற முடியும். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற முடியும். சில சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதீர்கள். இதுவரை எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த சக்தி உங்களை காத்து வழி நடத்தியதோ அந்த சக்தி இனியும் உங்களை கைவிடாது. அனைத்தையும் கடந்து வெற்றியோடு சிறப்பாக வாழ்வீர்கள். எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பது பணம் அல்ல, நம்முடைய மனம்தான். மனதை எப்போதும் தூய்மையாகவும் தெளிவாகவும் வைத்திருங்கள். ஒரு நல்ல லட்சியத்தை முறையாக கை கொண்டு தைரியத்துடனும் வீரத்துடனும் அதில் வெற்றி பெற போராடுங்கள். ஒவ்வொருவரும் இந்த உலகை விட்டு மறைவதற்கு முன் ஓர் அழியாத நல்ல அடையாளத்தை இந்த உலகில் விட்டு செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள். திறமையானவர்களை இவ்வுலகம் ஏற்றுக்கொள்ளும் முன்னரே உடன் இருப்பவர்களே மறைமுகமாக பல தடைகள் போடுவார்கள். நாம் அவர்களை தாண்டி வளர்ந்து விடுவோமோ என்ற பொறாமையில் உடன் இருப்பவர்களுடன் எப்போதும் எச்சரிக்கையோடு இருங்கள். எதற்கும் பயன்படாத துருப்பிடித்த இரும்பை பழுக்க காய்ச்சி சம்மட்டியால் அடித்து வளைத்து ஒரு நல்ல வடிவத்திற்கு மாற்றுவதைப் போல நம் மனதை நெறிப்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் நமக்கும் சில கடுமையான சோதனைகளை கொடுத்து நம்மை மேம்படுத்துகிறது வாழ்க்கை. வெற்றியை விட பெரியதாக ஒன்று இருக்கிறது என்றால் அது எதிரிகளுக்கு நாம் கொடுக்கின்ற நடுக்கம்தான். எதற்காகவும் யாரையும் கண்டு நீங்கள் பயம் கொள்ளாதீர்கள். உங்களின் தைரியத்தை கண்டு உங்களை எதிர்க்க நினைப்பவர்கள் பயம் கொள்ளட்டும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்து அலட்டிக் கொள்ளாதீர்கள். அமைதியாக ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடுங்கள். யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாது. பரம்பரை சொத்து இல்லாமல், பணக்கார அப்பா இல்லாமல், வீழ்ந்தால் உதவி செய்ய சொந்தங்கள் இல்லாமல் தனியாய் நின்று முன்னேறி வந்திருந்தால் உங்களை நீங்களே தட்டி கொடுத்து கொள்ளுங்கள். நீங்களும் மிகப்பெரிய சாதனையாளர்களில் ஒருவர்தான். தவறு செய்துவிட்டோமே என்று அழுது புலம்புவதால் ஒரு பயனும் இல்லை. உயர்ந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தால் வாழ்க்கையில் குற்ற உணர்ச்சிகளுக்கு இடமே இல்லை.
உங்களுக்கு தேவையான எல்லா வலிமையும் எல்லா உதவியும் உங்களுக்குள்ளேயே குடிகொண்டிருக்கின்றன. அதனால் எந்த உதவியையும் யாரிடத்திலும் எதிர்பார்த்து காத்திருந்து உங்கள் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடித்து விடாதீர்கள். வாழ்க்கையில் லட்சியங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் அலட்சியம் உங்கள் வாழ்க்கை முழுவதையும் ஆக்கிரமித்துவிடும். உழைப்பிற்கு தர வேண்டிய மதிப்பை சில வீணான வேடிக்கைகளுக்கு தரும்போது உழைப்பும் வெற்றியும் சத்தமின்றி உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறிவிடும். எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும், எதை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள். வழியே இல்லாத நிலையிலும் அடுத்த அடியை எடுத்து வைக்க உன்னால் முடிந்தால் நீதான் சாதனையாளன். உன்னை வெல்ல இங்கு எவரும் இல்லை. நாம் இப்போது எப்படி இருந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் நமது எண்ணம் மட்டும் உயர்வாக இருந்துவிட்டால் போதும். ஒரு நாள் நம் எண்ணமே நம்முடைய உயர்வுக்கு காரணமாக அமையும். அதிர்ஷ்டம் இருந்தால் உனக்கு வெற்றி ஒரு முறை கிடைக்கும். வாய்ப்பு இருந்தால் உனக்கு வெற்றி இரண்டு முறை கிடைக்கும். ஆனால் உழைப்பு என்ற ஒன்று மட்டும் இருந்துவிட்டால் போதும், ஒவ்வொரு முறையும் வெற்றி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். பிரச்சனை என்பது தொலைநோக்கியைப் போலவே நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது. அதை நீ பெரியதாக நினைத்தால் பெரியதாகத்தான் தோன்றும். சிறியதாக நினைத்தால் அந்த பிரச்சனை உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை கொஞ்சம் தூரத்தில் வைத்து பார்க்க பழகிக்கொள். அப்போதுதான் அதற்கான தீர்வுகள் உன் கண்களுக்கு தெளிவாக தெரியும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நீங்கள் தேடி செல்ல வேண்டியதில்லை, மகிழ்ச்சியே உங்களை தேடி வரும். வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று வெறியோடு உழைக்க ஆரம்பித்து விட்டால் வெற்றிகளை நீங்கள் தேடி செல்ல வேண்டியதில்லை, வெற்றிகளே உங்களை தேடி வரும். தன்னை தானே சரியாக நிர்வாகம் செய்ய தெரிந்தவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். உங்கள் நேரத்தையும் உங்கள் உழைப்பையும் சரியாக நிர்வாகம் செய்ய பழகுங்கள். நீங்கள் உங்கள் கனவுகளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தால் அதுவே போதுமானது. அற்புதமான வாய்ப்புகளும் பிரம்மாண்ட வெற்றிகளும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். தோல்விகள் வந்தால் துவண்டு விடாதீர்கள். ஒன்றுமே செய்யாமல் வெற்றி பெறுவதை விட ஏதாவது ஒன்றை முயற்சித்து தோல்வி அடைவது கூட ஒரு விதத்தில் வெற்றிதான். கொடிய விஷத்தை கூட ஒருவன் தன் உள்ளத்தின் உறுதியோடு அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் அந்த விஷம் சக்தியற்றதாகிவிடும். மனதின் வலிமையை உணர்ந்து கொண்டவனால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இல்லை. ஒரு நல்ல கருத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு கருத்தையே உங்கள் வாழ்க்கை மயமாக்குங்கள். அதையே உங்கள் கனவாக்கி அந்த கருத்தையே பின்பற்றி வாழ்க்கையை நடத்தி செல்லுங்கள். உங்கள் மூளை, தசைகள், நரம்புகள் மட்டுமல்லாது உங்கள் உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் அந்த ஒரு கருத்தே நிறைந்திருக்கட்டும். வெற்றிக்கு இதுதான் ஒரே வழி. அச்சமே மரணம். அச்சத்திற்கு அப்பால் போக நாம் முயற்சி செய்ய வேண்டும். தைரியமும் வீரமும் கொண்டவர்கள் பலரின் நன்மைக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தங்களை தியாகம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும். எதை கண்டும் பயம் கொள்ளாதீர்கள். உங்கள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு கடமைகளை செய்து கொண்டே இருங்கள். இறைவன் காட்டும் பாதையில் நாம் பயணம் செய்தால் சர்வ வல்லமை படைத்த அவரின் சக்திகள் நமக்கு துணையாக நம்மோடு வந்து நிற்கும். நம்முடைய புத்தியை அவரிடம் ஒப்படைக்கும் போது சவால்கள் எல்லாம் நமக்கான நல்ல வாய்ப்புகளாக மாறும். மாபெரும் செயல்களை செய்வதற்கும் அற்புதமாக வெல்வதற்கும் பிரம்மாண்டங்களை சாதிப்பதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒரு யுக்தியை ஆழ்மனம் நமக்கு வழங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. நாம் அவற்றை தெளிவாக அறிந்து உணர்ந்து உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நேர்மறை எண்ணங்கள் அந்த நாளையே பிரகாசமாக மாற்றிவிடும். நன்மையான செயல்கள் நம்முடைய ஒவ்வொரு தருணத்தையும் அற்புதமாக மாற்றிவிடும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் தொடருங்கள். மனம்தான் உங்கள் வாழ்வின் விளைநிலம். அதன் தன்மையை பொறுத்தே நம் வாழ்வு அமைகிறது. அதில் நல்ல நம்பிக்கைகளை விதைத்து மகத்தான வெற்றிகளை அறுவடை செய்து கொள்ளுங்கள்.